அனைவருக்கும் வணக்கம். ஏவி வெஹிக்கல் மெக்கானிக் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஏவி ட்ரெய்லருடைய அலைன்மெண்ட் செக் பண்ண போகிறோம். என்னென்னா, ஒரு ஸ்ப்ரிங் பிளேட்டு வந்து டேமேஜ் ஆனது சேஞ்ச் பண்ணது என்னென்னா, அலைன்மெண்ட் சரியாக வரல. ஏன்ட்டு செக் பண்ணும்போது இதை பாருங்கள், 8 மீட்டர் 20 சென்டிமீட்டர் இருக்கு, 8.20 cm. இந்த பக்கம் 25 இருக்குது. இப்படி இருந்தால் டயர் எல்லாமே சாப்பிட்றோம். அதனால் இது ஏன் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்ன்ட்டு செக் பண்ணுவோம். இது பார், 8 மீட்ரு 25, அந்த பக்கம் 20 இருக்குது, இந்த பக்கம் 25 இருக்குது. அஞ்சு சென்டிமீட்டர் வந்து டேன் ஆகிருக்கு ஆக்சுவல். இது எப்படி மேனுவலாக செக் பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், இந்த பித்துவில் பின் இருக்குல்ல, அந்த பின்னை வந்து சென்டராக ஒரு பைப்பு ஒன்று செட் பண்ணிவிட்டு இந்த பைப்புலேருந்து பிடிக்கணும். இது அலைன்மெண்ட்டு கரெக்டாக வரும் செக் பண்ணால். மற்றபடி வந்து கம்ப்யூட்டர் இது உள்ள செக் பண்ணலாம், கம்ப்யூட்டரில் மேனுவலில் நம்ம செக் பண்ணால் இப்படி தான் செக் பண்ணணும். பார்த்துங்க, எந்த ட்ரெய்லராக இருந்தாலும் சரி, ட்ரெய்லர்லாம் ஃபுல்லாக எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு, 184 இருக்குது இந்த பக்கம், 184 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் அந்த பக்கம் செக் பண்ணுவோம். அந்த பக்கம் 184 இருந்ததா, இந்த பக்கம் 180 தான் இருக்கு. 180 தான் இருக்கு. இது இந்த ஸ்ப்ரிங் பிளேட்னால முன்னாடி புதுசாக மாற்றணும். அது எவ்வளோ லென்த்து பாருங்கள், வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது பழைய பிளேட்டாக, இது புது பிளேட்டு. இது தான் உதைக்குது, இதனால தான் வந்த பிரச்சனை. பழசு அது, அந்த 5 சென்டிமீட்டர் வந்து பழசு வந்து லென்த்தாக இருக்குது. புதுசு போட்டதில் இது இது வந்து வேஸ்ட் டேங்கர், இது வேஸ்ட் வாட்டர் எடுக்கிற டேங்கரு. முன்னாடி பிளேட்டு மாற்றணும், பிளேட் சேஞ்ச் பண்ணி ஒரு 5-6 பிளேட்டு மாற்றணும். மாற்றும்போது இந்த பச்சை சார் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நாங்களும் அவசர அவசரமாக மாட்டியாச்சு. மாட்டினது செக் பண்ணால் இந்த ப்ராப்ளம், ரெண்டு ஆக்சுவலாக உருவி கீழே போட்டுட்டு ரெண்டு கட்டம் உருவி போட்டுட்டு இப்போ அந்த பிளேட் எல்லாம் பிரித்து எடுத்துட்டு இப்போ ஒரு பழைய பிளேட்டு மற்ற வேறு புது பிளேட்டு எல்லாத்தையும் செட் பண்ணுறோம். லைட்டாக வேறு பிளேயே இருந்தது, ஷிம்மு கொடுத்தோம் ஃபுல்லாக, அதனால் ரெண்டுத்தையும் உருவுற மாதிரி ஆகிப்போச்சு. இதுதான் லாக்கு நெட்டு, அந்த நெட்டிலே லாக் வரும். இந்த லாக்கை கழட்டிட்டு நெட்டை லூஸ் பண்ணால் கையாலே கழட்டுற மாதிரி ஃப்ரீயாக லூஸ் ஆகிடும். ஒரு தட்டு தட்டுனால்
லூஸ் ஆகிடும். இது அப்படியே லாக்கு. இது என்ன பாருங்க, ஒரு பழைய பிளேட்டு ஒரு புது பிளேட்டு, அதுக்கு தகுந்த சைஸ். இப்போ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம். ₹184 வந்துடுச்சா? முன்னாடி ₹180 இருந்தது, ஷார்ட்டாக இருந்தது, அதான் பிரச்சனை. இப்போ ₹184, ₹184. அடுத்த பக்கம் செக் பண்ணுவோம், அதுவும் ₹184 தான் இருந்தது. ₹184.5. அது பிளேட்டு வந்து பெண்டு லைட்டாக, புது பிளேட்டாக இருந்தால் தட்டி போடணும். இங்கே தட்டுற சீனே கிடையாது. புதுசு வாங்க வேண்டியது, அப்படியே மாட்ட வேண்டியது. ஊர் போல் காய வச்சு தட்டுற ஐட்டெல்லாம் கிடையாது இங்கே. போட்டு அடுக்கியாச்சு, அது வந்து 5 சென்டிமீட்டர் 1.5, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாட்டுறோம். இங்கே பிளேட்டு கரெக்டாக போடலைன்னா இந்த ப்ராப்ளம் வரும். அதனால் அலைன்மெண்ட்டு இதில் வந்து பிளேட்டில் தான், வேறு அட்ஜஸ்ட்மெண்ட்டு டைப்பே கிடையாது. இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு டைப்பும் இருக்குது. இன்னும் சின்ன கட்டு, அது வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி ரெண்டு கட்டு வரும், ரெண்டு ஆக்சிலுக்கு ரெண்டு கட்டு வரும், மூணு ஆக்சிலுக்கு மூணு கட்டு வரும். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ராடு கொடுத்துருப்போம், அட்ஜஸ்ட் பண்ணால் ஆக்சுவல் கரெக்டாக வந்துடும். இதில் வந்து அந்த வேலையே இல்லை. பிளேட்டு தான், சைஸ் தான், 10 இன்ச் சைஸு. சைஸை போட்டு லீவ்குலாம் போட்டு அப்படியே டைப் பண்ண வேண்டியதான். அந்த பெண்டுக்குள்ளே வந்துடும். இப்போ பாருங்க, இப்போ செக் பண்ணுவோம். மாட்டியாச்சு, இப்போ செக் பண்ணுவோம். இப்போ 7 மீட்ரு 99 இருக்கு, 9.99. 8 மீட்ரு கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் கம்மி. 8 மீட்ருக்கு மூடி 8.20 இருந்ததில்ல, அது வந்து உள்ளே மூணு இழுத்து கட்டினதில் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து இப்போ வந்து ஷார்ட் ஆகிடுச்சு, லாங் ஆகிடுச்சு. இப்போது முன்னாடி கட்டினதில் கொஞ்சம் வித்தியாசம். உள்ள அங்கே பாருங்கள், சென்டர் பின்லேருந்து பிடிக்கணும், நல்லா தெரிஞ்சுக்க. பித்துவில் லாக் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சென்டர் பண்ணணும். ஒரு பைப் வச்சு சென்டராக கீழே பண்ணிடணும். ஏன்னா அந்த பைப்பிலேருந்து பிடிக்கணும் டேப்பை, அந்த பைப்பிலேருந்து பிடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். 8 மீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் கம்மி. அங்கே ஃப்ரண்ட் ஆக்சில் பார்ப்போம். ஆறு மீட்ரு 45, 6 மீட்டர் 45 இருக்கு, 6 மீட்டர் 45. நெக்ஸ்ட் அந்த பக்கம் பார்ப்போம். அப்படி தான் அந்த பிப்த் வீலிருந்து தான் டேப்பை பிடிக்கணும். வேறு எங்கேருந்து அங்கே தான் இழுத்துட்டு போகுது, இல்லை பின்னு தான் இழுத்துட்டு போகிறது. சென்டர் ஒரு பின்னு இருக்குல்ல, அந்த பின்னு தான் இழுத்துட்டு போகிறது. அந்த பின்னை வந்து கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு சாஃப்ட் வந்து டைட் பண்ணிவிட்டு அதிலிருந்து பிடிக்கணும், டேப்பாக பிடிக்கணும். இல்லை வேலை வளர்த்தியாக ஆயிட்டா வந்து அதை ரெண்டு பக்கமும் சென்டர் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ப்டு சென்டர் பண்ணிவிட்டு அதுலேருந்து பிடிக்கலாம். இது வரை 64 இருக்குது, இந்த பக்கம் வந்து 64. ஒரு சிஎம் கம்மியாக இருக்குது. ஏன் சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குன்னா, பிளேட்டு வந்து புது பிளேட்டு மாட்டதுனால வந்து பெண்டு அதிகம், அந்த பக்கம் பெண்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு, அதனால் அது பிரச்சனை இல்லை. 1 சென்டிமீட்டர் தானே, லைட்டாக தானே, பிரச்சனை இல்லை.
மறுபடியும் 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்ததுதான் பிரச்சனை. இப்போ இந்த பக்கம் பேக்கில் ரியலில் கரெக்டாக இருக்குது. 79 கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் 79 பிளேட் அடிக்கு ரெண்டும் லெவலாக அடித்தா கரெக்டாக இருக்கும். புது பிளேட்டு மாற்ற உடனே கொஞ்சம் ஷார்ட் ஆகிருக்கும், பழைய பிளேட்டு கொஞ்சம் பெண்டு நிமிர்ந்துருக்கனால அது கொஞ்சம் ஒரு 1.5 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது. இப்படி தான் வந்து ஏவி வெஹிக்கல்லாம் வந்து ட்ரெய்லர்லாம் ட்ரெய்லர் இது அலைன்மெண்ட் செக் பண்ணுறது. கம்ப்யூட்டர் அலைன்மெண்ட்டும் பார்க்கலாம், காசு இருந்தால் வந்து அதையும் ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கம்பெனிங்களை இதெல்லாம் மேனுவலாக வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே பாருங்கள், எல்லாம் ஆக்சுவலாக மாட்டியாச்சு. இந்த டயர் வந்து பாருங்கள், அந்த டயர் வந்து ஓப்பன், இது ஓப்பன் ரிங்கு, அது டிஸ்க்கு. இது 6 வந்து லாக்கு வரும், அந்த லாக்கு கரெக்டாக போடணும். இப்படி போட்டுட்டு சென்டர் இது ரிங்கு, அந்த ரிங்கு வந்து சென்டராக உள்ள சீட்டிங் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அது உள்ளுக்குள்ளே போடுற மாதிரி. இது வந்து அப்படியே டயரை திருப்பி இந்த பக்கம் போடணும், திருப்பி போட்டுட்டு அந்த 6 லாக்கு வந்து அந்த போல்டில் சீட்டிங் ஆகிற மாதிரி லெவலாக டைட் பண்ணணும். இப்போ அந்த மவுத் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டு இதுக்கு சென்டர் வரணும். எங்கே போட்டாலும் அந்த ரெண்டு இதுக்கு சென்டர், ரெண்டு போல்டுக்கும் சென்டராக வரணும் அந்த மவுத்து. அது ரெண்டு பக்கம் வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. இது லாக், இந்த லாக்கை வந்து கரெக்டாக வச்சு நட்டு டைட் பண்ணணும். லெவலாக அப் டவுன் லெவலாக டைட் பண்ணால், லெவலாக கொஞ்சம் ஒரே சைடில் டைட் பண்ணிட்டான் டான்ஸ் ஆடும், அவ்வளோதான். அலைன்மெண்ட்டு சரியாக வராது, வீல் வந்து வராது. அதனால் நேராக மேக்ஸிமம் டைட் பண்ணும், ஆப்போசிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக டைட் பண்ணும், அப்புறம் மீடியமாக டைட் பண்ணும், அப்புறம் ஃபுல் டைட் பண்ணும். ஆப்போசிட்டில் டைட் பண்ணணும். இது நம்ம ஊரில் அவ்வளோ இந்த டைப்பான டிஸ்க்கு வந்து பார்க்க முடியாது. இங்கே இது 3 பீஸு, இந்த 3 பீஸு காற்று இறக்கிட்டு 3 பீஸை அப்படியே கழட்டி எடுக்கலாம், 3 பீஸாக வரும். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இந்த லாக்கு. இப்படி போடணும், டேப்பராக இருக்கும். அந்த டிஸ்கில் போய் டேப்பராக அப்படி டைட் பண்ணால் வந்து இருக்கும். அப்படி டைட் பண்ண உள்ளே போக வந்து அது டைட்டாகும். அந்த டேப்பராகிறது வந்து உள்ளே ஏற டைட்டாகும் டேப்பராக. அங்கே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு டேப்பர் இருக்குது பாருங்கள், அது வந்து இப்படி ஆகிடும். ஒரு டிஸ்க் இப்படி போடணும், ஒரு டயர் ஒரு வாட்டி திருப்பி போடணும். நெக்ஸ்ட் சேனலில் வீடியோவோட வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஓகே, பாய் பாய்.